ஃப்ரெண்டோட சுத்தணும், நல்ல நல்ல சினிமாவும் பார்த்து எல்லா யூடியூப் சேனலுக்கும் ரிவ்யூ கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்துட்டு டக்குன்னு வளர்ந்துடணும். எப்படி முடியும்? நிறைய பேர் என்ன சொல்கிறோம், தமிழ்காரனோட எதிரியே தமிழன் தான், தமிழ்காரன் பேச்சு தமிழ்காரன் கேட்கறது இல்லையே. பேண்ட்டு சட்டை நல்லா இன் பண்ணி பெல்ட் போட்டு ஷூ போட்டால் பெரியாளா ஆஃபீஸரா? நம்ம எல்லாரோட யூடியூப் சேனலில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் கோடீஸ்வரங்க சொல்றதெல்லாம் கேளுங்க. என்ன பண்ணாங்க? அலைஞ்சாங்க, தெரு தெருவா அலைஞ்சாங்க, வீடு வீடா அலைஞ்சாங்க. வேலை இல்லை, ஆனால் எனக்கு வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை. டே நான் இப்போ சொல்கிறேன், வேலை நிறைய இருக்குடா, கொட்டி கிடக்குதுடா. இங்கே வந்து யாருன்னா புத்திசாலிங்கள் தான் வேலை. புத்திசாலி இங்கே யாருன்னா, இந்த பழைய ட்ரெண்ட் இருந்துச்சு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி. இதை பாரு, நீ ஹெச்ஆர் வேலைக்கு போனால் நீ ஹெச்ஆர் தான், நீ சாஃப்ட்வேர் வேலைக்கு போனால் சாஃப்ட்வேர் தான். அது உண்மை தான், என்ன சொல்கிறேன், அந்த லெவலுக்கு நீ போகிற வரைக்கும் சில லெவலை நீ கடக்கணும். நீ எக்ஸ்பர்ட் இதில், இதை இது இதை தான் நீ மேக்ஸிமம் பண்ண போகிறன்ற ஒரு லெவல் இருக்குல்ல, அந்த லெவல் வர வரைக்கும் சில லெவல்களை நீ கடக்கணும். கட்டண வேலையில் ஹிந்திக்காரனுக்கு வேலை. நம்ம ஏரியா சுற்றி 10 இடத்துல வீடு கட்டுறாங்க, எல்லா இடத்துலையும் ஹிந்திக்காரங்க தான் வேலை செய்கிறாங்க. இப்போது நம்ம இந்தியன்ஸ் தான், ஆல் இண்டியன்ஸ் தான், மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். பட் த சேம் டைம் தமிழ் நண்பர்கள்லாம் வேலை இல்லாத போது எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் தமிழ் நண்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், நிறைய இடத்துல பார் ஓப்பனாக இருக்குது, பாரில் கூட்டமாக இருக்குது, எப்போ போனாலும் அங்கே கூட்டமாக இருக்குது, மெயினில் கூட அவங்க வைக்கலை, மறைச்சி தான் வைக்கிறாங்க, பட் இருந்தாலும் அங்கே கூட்டம் செய்கிறது. அதே மாதிரி பார்த்தா மூணு பக்கு 60 ரூபான்னா நிறைய பேர் ஓடி வந்து வாங்குறாங்க. அங்கெல்லாம் நம்ம தமிழ் அரங்கம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, நிறைய வந்து நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணணும், சரக்கு அடிக்கணும், சாப்பிட்ணும், தூங்கணும், ஃப்ரெண்டோட சுத்தணும், நல்ல நல்ல சினிமாவும் பார்த்து எல்லா யூடியூப் சேனலுக்கும் ரிவ்யூ கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்துட்டு டக்குன்னு வளர்ந்துடணும். எப்படி முடியும்? ஒரு 10க்கு 10 ரூம்ல 10 பேர் தங்கி ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சு வேலையை கற்றுக்கிட்டு ஓடி போயிட்டு அவன் அதில் முன்னேறி ஒன்றும் ஹோட்டல் போட்டுறான், இல்லை பானிபூரி கடை ஆரம்பிச்சிடறான், ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிடுறான், வளர்ந்துடுறான். ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வேறு வேறு மாநில மக்கள் தான் வராங்க. ஒருத்தர் வந்தாலும் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்துடுறாங்க, வெவ்வேறு ஆட்களை கூப்பிட்டு வந்து அங்கே நிற்க வச்சிடறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்ன சொல்கிறோம், தமிழ்காரனோட எதிரியே தமிழன் தான், தமிழ்காரன் பேச்சு தமிழ்காரன் கேட்கறது இல்லையே, அடுத்தவங்க பேச்சு கேட்குறீங்க, நம்ம ஆளுங்க சொன்னால் கேட்க மாட்டீங்களே, நான் இப்படி தான் நிற்பேன், நான் இப்படி தான் நிற்பேன் அப்படின்னு நீங்களே ஒரு மைண்டில் ஒரு ஃப்ரேம் போட்டுட்டு வந்து வேலைக்கு வரீங்க. பேண்ட்டு சட்டை நல்லா இன் பண்ணி பெல்ட் போட்டு ஷூ போட்டால் பெரியாளா ஆஃபீஸரா? நம்ம நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க, ஃப்ளெக்சிபிளாக இருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டால் தான் வாழ்க்கையில் பெரியாளாக முடியும். எல்லாரோட யூடியூப் சேனல்ல இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் கோடீஸ்வரங்க சொல்றதெல்லாம் கேளுங்க. என்ன பண்ணாங்க? அலைஞ்சாங்க, தெரு தெரு அலைஞ்சாங்க, வீடு வீடா அலைஞ்சாங்க, வேலை செஞ்சாங்க, கத்துக்கிட்டாங்க. இருக்கிற எல்லா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்றதே எடுத்து கேட்டு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றது ஒன்னே வந்து ஆரம்பத்துல அடிப்படையில இருந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பாரிச்சேன், அப்புறம் 5000, அப்புறம் 6000, அப்புறம் வளர்ந்துகிட்டேன், கத்துக்கிட்ட, அப்புறம் முன்னேறினேன். யாருமே போய் ராக்கெட்ல இறங்கி பென்ஸ் கார்ல போய் உட்கார்ல. பென்ஸ் கார்ல உட்காரவங்க எல்லாம் பெரிய ஆளு அப்படின்றத சொல்றீங்க. ஆனா பென்ஸ் கார் வாங்கிருக்காங்களா ஒருத்தர், அவங்களோட 9 ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு டாடி, அவர் கஷ்டப்பட்டு இருப்பாரு, உருவாக்கி இருப்பாரு, அப்புறம் இவங்க உருவாக்கி இருப்பாங்க, இல்ல இவங்களே கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பாங்க, அதுக்கப்புறம் பென்சில் உட்காந்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தன எப்படி பென்சில் உட்காருவான்? ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியா இருக்கிற விஷயங்களே பண்ணிட்டு இருந்தா எப்படி பென்சில் உட்காரும்? அப்போ கொஞ்சம் சுய சிந்தனை தேவைப்படுத்திங்க, கொஞ்சம் சிந்திய உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. வெறித்தனம் வேணும் லைஃப்ல. உன்னோட அடையாளம் என்னன்றத பாரு. யாரும் உன்னோட அடையாளத்தை மாத்த முடியும்னு பாரு, யாருமே மாத்த மாட்டாங்க. ரெஃபரன்ஸில் போனவங்க பெரியால் ஆகிடுவாங்களா சொல்லுங்க? இன்னைக்கு இருக்கிற சக்சஸ்ஃபுல் ஹீரோஸ் எல்லாருமே ரெஃபரன்ஸில், நடிகர்களோட ரெஃபரன்ஸில் தான் உள்ளே வந்திருக்காங்களா இல்லை நினைச்சிருக்காங்களா? அப்படிலாம் இல்லை, உள்ளே வர்றது யாரோனாலும் வந்துடலாம். ஆனால் நிலைக்கணும்னா சுய டேலண்ட் வேணும், தே ஹாவ் டு ஹாவ் த டேலண்ட். தீருபாய் அம்பானியோட பிஸ்னஸை வந்து அனில் அம்பானியும் முகேஷ் அம்பானியும் எடுத்தாங்க. ஆனால் முகேஷ் அம்பானி அளவுக்கு அனில் அம்பானியால் நிற்க முடியல. வாய் பிகாஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் இஸ் தேர், ஏதோ ஒன்று வித்தியாசம் அங்கே இருக்கு. அப்போ குவாலிட்டி மாறிட்டே இருக்கும், பெட்டராக இருக்கும் இல்லை வேர்ஸ்டாக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட்டு பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீ நிற்பேன். காலையில் வர்றது சீக்கிரம் கை கழுவுறது, ஈவினிங்கு பிரேக்கு 10 நிமிஷம்னா 1 மணி நேரம் உட்காரது, ஓனர் இல்லைன்னா அதுக்கும் டபாய்க்கிறதுன்னு கூலி வேலை செஞ்சா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். எப்படிப்பா நமக்கு இன்னொருத்தர் வேலை கொடுப்பான்? இப்போ நீ 500 ரூபாய் 600 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற, இல்லை 1000 ரூபாய் சம்பாதிக்கிற, பெரியாள் வேலை பார்க்குற, இல்லை மேஸ்திரி வேலை பார்க்குற, ஏதோ ஒரு வேலை நீ யோசிச்சு பாரு.
நீ சம்பாதிக்கிற காசை அதை கரெக்டாக உன் ஒய்ஃப் கிட்ட கொடுக்கும்போது உன் ஒய்ஃப் அதில் சரியாக தேவையான விஷயங்கள் அரிசி பருப்புன்னு வாங்கினா தானே உனக்கு மன சந்தோஷமாக இருக்கும். அப்போ தானே நீ அந்த காசை சேர்த்து வச்சு முன்னேற முடியும். நீ வந்து கொடுக்குற காசை இங்கே ஏமாத்தினா அந்த காசு எப்படி நமக்கு ஒட்டோம், நம்ம எப்படி முன்னேறுவோம்? நம்ம இடத்துல வேற ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க தான் வேலை செய்வாங்க. ஏன் வந்து பிரியாணி கடையில் வந்து ஹிந்திக்காரங்க சம்மந்தமே இல்லாத அவங்களாம் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க? ஏன் இட்லி கடையில் வந்து இட்லி தோசை சுடுறவர் நம்ம ஆள் இல்லை, ஹிந்திக்காரர், அவர் கற்றுக்கிறார் சவுத் இண்டியன் டிஷ்ஷை. ஏன் வலி, பசி, பட்டினி, ஊரில் குழந்தை, நாலு குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வலி உனக்கு எங்கே இருக்குது? வலி மாசமானா ரேஷன் கார்டு கொடுத்துருது, மாற்றுத்திறனாளிக்கு இங்கே கவர்மெண்ட் கொடுத்துருது, விடோ பென்ஷன் கொடுத்துருது, ஓல்டேஜ் கொடுத்துருது, இது இல்லாத பொங்கலுக்கு இதுக்கு கொடுத்துருது. இந்த காசெல்லாம் கொடுத்து அரிசிலாம் கொடுத்து உங்களை ஊக்க வச்சு நீங்கள் நாளைக்கு முன்னேறி பெரிய ஆள் ஆவீங்க நினச்சி ஒவ்வொரு அரசாங்கமும் நமக்கு நல்லது செஞ்சால் நம்ம புத்தி எங்கே போகுது? அங்கே போகுது. சரக்கு குடிக்காதுன்னு சொன்னால் உனக்கு எனக்கு பிடிக்காது, ஆனால் என்ன பண்ணுறது? எங்கேயோ ஒரு இடத்துல நீ என் குடும்பத்தில் ஒருத்தன் சொல்ல வேண்டிய கடமையில் நான் வந்துட்டேன், சொல்கிறேன், என்னை திட்டுறவன் திட்டிக்கோ, புரிஞ்சுக்கிற கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் குடிக்க வேணான்னு சொல்ல, பணக்காரன் குடிக்கிறானா அளவாக குடிக்கிறான், எப்படி குடிக்கிறான் அவன் வச்சுப்பான், சந்தோஷமாக இருக்குமா நான் எவ்வளோ குடிப்பேன், ஃபீல் பண்ணும் போது இந்த அளவு குடிப்பேன் அப்படின்னு ஒரு வீக்கெண்டில் ஏதோ ஒன்று வச்சுப்பான். ஆனால் சம்பாதிக்கிற பாதி பணத்தில் நான் சத்தியமாக குடிப்பேன்னு நீ எழுதி வச்சுட்டு சம்பளமே கிடைக்கலாம் இன்னொருத்தக்கிட்ட வாங்கி அதுலேயும் குடிப்பேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி தாலி அடமான வச்சு நாளைக்கு செத்தா கவர்மெண்ட் அதுக்கு ஒரு காசு நமக்கு கொடுக்குது. ஆனால் எதுக்கு தருது? திருப்பி உன்னை மேம்படுத்த தான், உன்னை முன்னிறுத்த தான். ஆனால் முன்னேறுமா? இல்லையே. எங்கேயோ ஒரு இடத்துல நாம் என்ன சொல்கிறோம், ஐயோ ஜப்பானில் இப்படி இருக்குது கல்ச்சர், 9 மணி நேரம், நான் இப்போயே சொல்கிறேன், நீ 20 மணி நேரம் வேலை செஞ்சாலும் உன்னோட வளர்ச்சி நீ தான் முன்னேற போகிற. யாரோ ஒருத்தர் முதலாளி முன்னேறத்துக்காக சொல்கிறாங்கன்னு என்றைக்குமே நினச்சிக்காத, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டால் நீ கற்றுப்ப, நாளைக்கு முன்னேறுவ. அவன் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, கம்பெனி ஆரம்பித்தா உள்ளே வேலை செய்கிறதுக்கு யார் இருப்பா? சரி கம்பெனி ஆரம்பிச்சிரு பரவாயில்ல நல்லது, எல்லாரும் கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வருமானம் ஒரு காசு ஈட்டணும் அப்படின்னா எப்படி ஈட்டுவீங்க? எல்லாராலையும் முடிஞ்சிருமா? போற 99% பீப்புளாலே வின் பண்ண முடியுமா? இல்லை, ப்ராக்டிக்கல் ஆன்ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு வீடியோ பார்க்குறேன், ஆர்கானிக் சோப் எப்படி செய்யறதுன்னு செஞ்சு நான் உடனே மார்க்கெட் பண்ணி ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிட முடியுமா? மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணணும், கஸ்டமர் யாருன்னு பார்க்கணும், ரீச் எவ்வளோன்னு பார்க்கணும், இதுக்கு பிராண்டிங் அண்ட் ப்ரொமோஷன் எவ்வளோன்னு பார்க்கணும், ஆள் கூலி எவ்வளோன்னு பார்க்கணும், இதை எவ்வளோ நாள் என்னால் சேவ் பண்ணி வைக்க முடியும்னு பார்க்கணும், இதோட பீரியடை பார்க்கணும், எவ்வளோ நாளைக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்குது ஒரு சாதாரண சோப்புக்கு. அடுத்தது ஃபுட்டு குவாலிட்டி தரலன்னா நாளைக்கு யாரும் மூடிடுவாங்க, கவர்மெண்ட்டுக்கு இது பண்ண பிரச்சனை பண்ண, எதுக்கு பண்ணுறது? எல்லாம் மக்களோட நன்மைக்கு தான். அப்போ இத்தனை விஷயங்கள் இருக்குன்னா பிஸ்னஸில் போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், வேலைக்கு போனால் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஆனால் அதுக்கு எந்த வேலை உனக்கு ஆஃபீஸில் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் செய்கிறதுக்கு தயாராரு. ஏன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு உங்களை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ட்ரை பண்ணுவாங்க, இதில் பண்ணி அதில் பண்ணி கடைசியில் உங்களுக்குன்னு ஒன்று பிடிப்பாங்க, அதில் உங்களை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உனக்கு ரொட்டேஷன் இருக்கும், அந்த ரொட்டேஷனை கற்றுக்கோ. ஸ்டார்ட் அப்பில் இப்போ உடனே உனக்கு வேலை கிடைக்கும், ஆனால் அங்கே நீ ஒழுங்காக இருந்தால் தான் உன்னை வச்சுப்பாங்க, எல்லாம் தூக்கிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே கம்மி காசு இருக்கும் அவங்ககிட்ட, அந்த காசில் உன்னை மேக்ஸிமம் உன்ட்டு என்ன ரிசோர்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி உன்னை பயன்படுத்தணும் நினைப்பாங்க. நீ எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும் போது உன்னை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணி உன்னை முன்னேற்றுவாங்க. அப்போ இந்த நிமிஷத்துல வந்து உன்னை மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி, மற்ற ஸ்டேட் கூட மற்ற ஊர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாது. இங்கே இப்படி வச்சுக்கிறாங்க எம்ப்ளாயி, அங்கே எம்ப்ளாயி இப்படி வச்சுக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், நீ தான் எம்ப்ளாயர் அப்படின்னு நினச்சிக்கோ. எந்த ஆஃபீஸ் போனாலும் முதலாளி எப்படி சிந்திப்பாரோ சிந்தி, சிமெண்ட் வேஸ்ட்டாக போனால் எடுத்து வை, இல்லை ஆஃபீஸில் வேலை சரியா, எங்கெங்கெல்லாம் உனக்கு சின்ன சின்ன லாஸ் நடக்குதுன்னு அதெல்லாம் தடுக்கப்பாரு. சீரியஸாக சுறுசுறுப்பாக இரு, நீ உன்னோட பார்ட்டிசிபேஷனை 100% கொடு, எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறதுக்கு தயாராரு. கத்துக்கோ, உன்னை முன்னேற்றுக்கோ. ஒன்ஸ் நீ உன்னோட எக்ஸ்பர்டைஸை கண்டுபிடிச்சுன்னா அதில் போயிட்டு அதில் எக்ஸல் பண்ண ஆரம்பிச்சிரு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, 6 மாதம் வேலை செஞ்சு இன்னொரு வேலை கஷ்டம் பெரிய சம்பளம் கிடைக்கும், டே இல்லை முட்டாள் நீங்கள் எல்லாருமே, தப்பாக எடுத்துக்காங்க. அண்ணன் இப்படி சொல்கிறேன்னு ஒரு விஷயத்தை ஆழமாக கற்றுக்கோ. 6 மாதம் இருக்கிறது முக்கியம் இல்லை, ஆழமாக கற்றுக்கிறது முக்கியம். ஆனால் 6 மாதத்தில் ஆழமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீ சொல்லணும்னா நான் நம்ப மாட்டேன். இங்கே ஆழமாக கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட்னு ஒன்று இருக்குது, மினிமம் ஒரு 2 to 3 years ஒரு ஆர்கனைசேஷனில் நீ இருந்து லேர்ன் பண்ணி நல்ல ரிலீவ் ஆகி அதுக்கப்புறம் ப்ராப்பராக இன்னொரு ஆர்கனைசேஷன் போய் அப்படி முன்னேற்றுக்கு நான் வேணான்னு சொல்ல. இல்லை அந்த ஆர்கனைசேஷன் நல்லா இருக்கியா தொடர்ந்து. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு ஆர்கனைசேஷனில் 10 years 12 years ஒர்க் பண்ண நல்லா இருக்கான். சி மேட்ரு என்ன, எங்கே போனாலும் நீ வர்தாண்டா பண்ண போகிற, உன்னை நல்லா புரிஞ்சுக்கிற இடத்துல நீ இருக்கும் போது உனக்கான அங்கீகாரமும் கிடச்சி நீ நல்லா முன்னேற்றத்துக்கு உன்னோட ஆட்டிடும் நீ நல்லா இருந்துச்சுன்னா உன்னையும் வளர்த்து விடுவாங்க, உன்னையும் முதலாளி ஆக்குவாங்க. சரி நம்ம ஊர் ஆளுங்களோட கருணையானவங்க இருக்கிறாங்களா? நம்ம ஆளுங்கள் எல்லாரும் வளர்க்கணும்னு தான் நினைக்கிறீங்க, ஆனால் நம்ம ஆளுங்க தயாராக இருக்கணும் அதுக்கு. நீங்கள் சோம்பேறித்தனம் பண்ணிட்டு குற்றம் சொல்லிட்டு முதுகு பின்னாடி பேசிக்கிட்டு தேவையில்லாத பாலிடிக்ஸ் வந்தீங்கன்னா முன்னேற மாட்டேங்க.
வாய நல்லா மூடி வேலை செய்யறதுக்கு நல்லா தயாரா இருந்தீங்கன்னா எல்லாருமே வளரலாம்ப்பா. நான் சொல்றது நிஜம், சத்தியம். வேணா ட்ரை பண்ணிப்பாரு. தேங்க்யூ.